நண்பர்களே, சட்டக்குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வாடகைக்கு வீடு விடுபவர்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வினை பற்றி பார்க்கலாம். இந்த வாடகைக்கு விடுறவங்க வந்து இப்போவும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், பழைய சட்டத்தையே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வாடகைக்கு விடும்போது ஒரு 11 மாதம் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுட்டு அதில் சைன் வாங்குறது, இதெல்லாம் பழைய முடிஞ்சு போச்சு. அந்த சமாச்சாரம்லாம் முடிஞ்சு புதிய சட்டம் அமலுக்கு வந்துருச்சு. அதுலேயும் அதையும் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அதையும் ஸ்ட்ராங்காக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களை சட்டம் ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் இருந்தும் நம்ம வந்து அதை பின்பற்றதில்லை. பழைய ஒரு 11 மாதம் அக்ரிமெண்ட்டை வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த 11 மாதம் பழைய அந்த சட்டத்தின்படி 11 மாதம் இருந்ததுன்னா அந்த அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நிலவரம் இருந்தது. அதையே இன்றைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எங்கே வாடகைக்கு கொடுத்தாலும் எந்த அக்ரிமெண்ட் போட்டாலும் அதை ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறது கட்டாயமாகி போச்சு. கட்டாயமாக அதை செய்யணும் அப்படிங்கிறத மீறி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம தெரியாமல் செய்கிறோமா, அல்லது தெரிந்து செய்கிறோமா, அல்லது வந்து இன்னும் அப்படி அறிமுகமானது வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகலையா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கத்தில் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இது நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இல்லீகலாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சரி, அது ஒரு பக்கம். தெரியாமலே சட்டத்தை தெரியாமல் இருப்பதே சட்டப்படி குற்றம்னு சொல்லி சட்டமே சொல்லுது. இதை வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயும் பார்க்கலாம், இந்தியன் பினல் கோட்லேயும் பார்க்கலாம். இந்தியன் பினல் கோடு இப்போ மாற்றப்பட்டிருந்தாலும் கூட இதுலேயும் அந்த அது வலியுறுத்தப்படுகிறது என்பதை நான் விளக்கமாக அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது சட்டத்தை தெரிய வேண்டுவது தெரிய வேண்டும் அப்படிங்கிறது சட்டப்படி முக்கியமான ஒன்று. இப்போது வாடகைக்கு விடுபவர்களுக்கு ஒரு நற்செய்தி, ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. வரக்கூடிய ரிஜியூமில், அந்த டேக்ஸ் ரிஜியூமில் 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் ரெண்ட் மூலமாக 10 லட்சம் வரைக்கும் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் ரெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை, எந்த டேக்ஸும் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. 10 லட்சம் வரைக்கும், அதாவது நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாடகை கொடுத்துருந்தீங்கன்னா 12 மாதம் அப்படி வந்துச்சுன்னா 12 மாதத்தில் உங்களுக்கு வந்து 10,000 ரூபானாலே 112,000 ரூபா வந்துடுது இல்லையா? 10 லட்சம் வரைக்கும் இருந்தாலே நீங்கள் வாடகைக்கு என்ன பண்ண வேண்டாம், டேக்ஸ் கட்ட வேண்டாம். 10 லட்சம் ஒரு வருஷத்திற்கு 10 லட்சம் உங்களுக்கு வாடகைக்காக வந்தால் அந்த வாடகைக்கு பணத்திற்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரப்போகிற அந்த பட்ஜெட்டில் கொண்டு வரப்போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வாடகைக்கு வீடு கொடுப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களுக்கு தெரிந்திருந்தால் இதை நீங்கள் பின்பற்ற முடியுங்கிறதுக்காக இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்ற ஒரு நற்செய்தி. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பின்பற்ற வேண்டிய சில விஷயங்கள் அதற்கு பிறகு, அதாவது நீங்கள் 11 மாதம் அந்த அக்ரிமெண்ட்லாம் வந்து போயிடுச்சு அப்படின்னு நினச்சி ஈஸியாக ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ, சட்டம் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கும் பாதுகாப்பு, நீங்கள் வாடகைக்கு அவர்களுக்கும் பாதுகாப்பு. சட்டப்படியே எல்லாம் செய்யலாம். நம்ம வந்து சட்டத்தை மீறி செய்கிறது மூலமாக நமக்கு என்னமோ வருமானத்தை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் பிரச்சனைகள் வருது. சட்டத்தின்படி செய்யாததுனால தான் வாடகைக்கு வருவங்க அந்த வாடகை வீட்டை விட்டு காலி பண்ணுறதில்ல, இப்படி பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது அதனால தான். நீங்கள் சட்டத்தின்படி ரெஜிஸ்டர்லாம் பண்ணி பக்காவாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வாடகைக்கு வந்து இருக்கிறவங்க உங்களுக்கு வாடகையை தராமல் அவங்க காலி பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு அந்த வாடகை பணம், இப்போ நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வாடகை விட்டிங்கன்னா காலி பண்ணணும்னு சொல்லி அந்த காலம் வந்த பிறகு கெடுவுக்கு மேலே அவங்க இருந்தாங்கன்னா 10,000 ரூபாய்க்கு பதிலாக 20,000 ரூபா உங்களுக்கு தரணும்னு சொல்கிறது கட்டாயமாக மாறிடும். அது அவங்களுக்கு ஆர்டரே கொடுக்கப்படும் அப்படிங்கிறது புது சட்டத்தில் வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரயோஜனமாக இருக்கும். இது சலுகை இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கும் கிடைக்கும். தெரிந்து கொள்வோம், சட்டத்தை தெரிந்து கொள்வோம், அதை பின்பற்றுவோம். அது மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் நாம் அனுபவிக்க முடியும். நன்றி.